நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஃபேமிலி மேன் இருந்தான். அவன் வந்து அவனுக்கு பாதித்த பழைய பிரச்சனை நினச்சி நினச்சி அப்படியே வந்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தின பழைய பிரச்சனைலேருந்து விடுபடிய முடிவு ரொம்ப தடுமாறிக்கிட்டே இருந்தான். இதனால் மனசு எப்பவும் வேதனையிலையும் கவலையிலையும் இருந்துட்டு இருந்தது. அவனை அடிக்கடி பாதிக்கிற தேவையில்லாத சிந்தனையிலேருந்து விடுபடணும்னு ரொம்ப நினச்சி பார்க்குறான். ஆனால் அவனால் முடியலை. சதா இந்த தேவையில்லாத சிந்தனையும் எதிர்மறை எண்ணமுமே அவனுக்கு தோண்டிக்கிட்டே இருக்குது. இதுலேருந்து எப்படி வெளிவருதுன்னு தெரியாமல் ரொம்பவும் தடுமாறி போயிட்டான். பல ஆன்மீக குருமார்களும் சந்தித்து பார்த்தான். அவங்களும் நம்மளோட துன்பம் எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான், மனசை நீ வந்து தூய்மையாக வச்சுருந்தா துன்பம் வராதுன்னு சொல்லி அதுக்கான தியான பயிற்சி முயற்சியெல்லாம் கூட அவனுக்கு சொல்கிறாங்க. அவனும் ரொம்ப நாளாக அந்த பயிற்சி முயற்சியெல்லாம் செஞ்சு தான் பார்த்து வந்தான். ஆனால் அந்த தேவையில்லாத எண்ணமும் எதிர்மறை உணர்வும் வர்றது அவனுக்கு நிற்கவே இல்லை. சுத்தமாக மனசை சரி பண்ணுறதுக்கான வழி தெரியாமல் அவன் தடுமாறிக்கிட்டே இருந்தான். இந்த சந்தர்ப்பத்தில் தான் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஞானி இருக்கிறதாவும் அவர் வந்து மனப்பிரச்சனைக்கு மருந்து தரதாகவும் சொல்லி கேள்விப்பட்டான். சரின்னு சொல்லிட்டு இந்த குடும்பஸ்தான் என்ன பண்ணுறான், அந்த ஞானியை பார்த்து தன்னோட பிரச்சனையை சொல்லி இதுக்கு நீங்கள் தான் எப்படியாவது சரியான மருந்து கொடுத்து என்னை காப்பாற்றணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறான். ஞானி வந்து இது ரொம்ப சாதாரண விஷயம்ப்பா, ஜஸ்ட்டு ஒரு டோஸ் மருந்து எடுத்துக்கிட்டாலே இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலை கொடுத்தாரு. இவனு அந்த மருந்தை வாங்கிக்கிட்டு சாமி இதை நான் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஞானி வந்து இதை நாளை காலையில் வந்து உணவுக்கு முன்னாடி ஒரு வேளை குடி அப்படின்னு சொல்லி அந்த மருந்து கொடுத்துட்டு ஒரு நிபந்தனையும் கூட செத்து வைக்கிறாரு. அதாவது மருந்து சாப்பிட்றப்ப ஒரே ஒரு வேலையை மட்டும் நீ செய்யக்கூடாது, அந்த வேலையை செஞ்சானாக்க அந்த மருந்து வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிடுறாரு. இவன் உடனே என்ன வேலைங்க சாமி, அதையும் சொல்லிவிடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஒன்றும் இல்லைப்பா, இந்த வந்து மருந்தை குடிக்கிறதுக்காக மூடியை திறந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மருந்து எடுத்து குடிச்சிட்டு அப்புறமா 1 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு பாட்டிலை மூடி வைக்கிற வரைக்கும் நீ ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யக்கூடாது, வேறு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொல்கிறாரு. இவனும் ரொம்ப ஆர்வமாக, சாமி நான் என்ன வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள், அதை நான் செய்யாமல் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவரு சொல்கிறாரு திருப்பி, ஜப்பார்ப்பா, நீ மருந்து பாட்டில் மூடியை திறந்த மருந்தை குடிச்சிட்டு மூடியை மூடுற வரைக்கு மட்டும் நீ உன்னோட மூச்சை உள்ளே இழுக்கக்கூடாது, வெளியே விடக்கூடாது. இது தவிர வேறு நீ எந்த வேலையை வேணாலும் செய்யலாம், மூடியை திறக்கலாம், 2 ஸ்பூன் மருந்து குடிக்கலாம், உடனே தண்ணி குடிக்கலாம், திருப்பியும் பாட்டில் மூடி வைக்கலாம். ஆனால் இதை செய்கிற வரைக்கும் நீ மூச்சை உள்ளே இழுக்கவோ வெளியே விடவோக்கூடாது, இந்த ஒரு வேலையை மட்டும் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஞானி திரும்பவும் சொன்னார் தெளிவாக. சரிங்க சாமின்னு சொல்லிவிட்டு இவன் மருந்தோட வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த நாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டான். இப்போ ஞானி சொன்ன நிபந்தனையில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மருந்து பாட்டிலை எடுத்தான். மூடியை திறந்து மருந்தை ஊற்றி குடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சான், முடியல. மூச்சை உள்ளே இழுக்காமலும் வெளியே விடாமலும் மருந்தை வாயில் ஊற்றி பார்த்தான், அப்படியே விக்கிக்குச்சு, மருந்து உள்ளே போகவே இல்லை. ரொம்பவும் பாடுபட்டு பார்த்தான், ஒன்றும் முடியல. வேறு வழி தெரியாமல் திரும்பவும் அப்படியே ஞானி சந்தேகத்துக்கு வந்துட்டான். சாமி, மூச்சை அடக்கிக்கிட்டு மருந்து குடிக்கிறது ரொம்பவும் சிரமமாக இருக்குது, நானும் எப்படி எல்லாமே முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், என்னால் முடியவே இல்லை சாமி, இதுக்கு நீங்கள் ப்ளீஸ் வேறு ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிறான். ஞானி சொல்கிறது, இது ரொம்ப ரொம்ப சுலபமாச்சே, மருந்து கொடுக்குறப்ப நீ எதுக்காக மூச்சு இழுத்துக்கிட்டும் விட்டுக்கிட்டும் இருக்கிற, அந்த வேலையை விட்டுவிட்டு நீ பாட்டுக்கு ஒரு மூடி மருந்தை மட்டும் எடுத்து குடிக்கிறேன்னே அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். அதுக்கு இவன் வந்து, சாமி அப்படின்னா சுவாசம் தானாக நடந்தால் தவறு இல்லைங்களா, அப்போ மருந்து சாப்பிட்லாங்களா, அப்படின்னா நானாக தான் மூச்சை இழுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதான் நிபந்தனைங்களா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டான். ஆமாப்பா, நீயா மூச்சு இழுப்பதும் விடுதும் மட்டும் தான் அந்த நேரத்தில் தான் மருந்து எடுக்கிறப்ப செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன், மருந்து எடுத்துக்கிறப்ப நீயா தான் மூச்சு இழுத்து விடக்கூடாதுன்னு சொன்னேன், மற்றபடி சுவாசம் இயற்கையாக தானாக நடந்தால் அதில் எந்த தவறும் கிடையாது, ஏன்னா இயற்கையான சுவாசத்தை நம்மளால் ஒருபோதும் அடக்கவும் நிறுத்தவும் முடியாது, ஏன்னா அது இயற்கையோட இயக்கம், இந்த மாதிரி தான் மனசு கூட இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி ஞானி தெளிவாக சொன்னார். அப்போ தான் இந்த குடும்பஸ்தனுக்கு மண்டையில் ஏதோ சுரீர்னு உரைச்சிது. ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த இயற்கையான சுவாச இயக்கத்தையும் நாம செய்கிற அந்த சுவாச இயக்கத்தையும் என்ன அப்படிங்கிறத வேறுபடுத்து அவன் நல்லா இப்போ புரிஞ்சுக்கிட்டான். உடனே அந்த குடும்பஸ்தன் வந்து ஞானியின் முன்னிலேயே அந்த மருந்து பாட்டிலேருந்து மருந்தை எடுத்து எந்த சுவாச முயற்சியும் தான் பண்ணாமல் அப்படியே அதை சாப்பிட்டான்.
சரி சரி, இன்றைக்கி மருந்து எடுத்துருக்கிற, இன்றைக்கி முழுக்க நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க, நாளைக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொன்னார். இப்போ குடும்பஸ்தனுக்கு தன்னோட பழைய மனபாதிப்பை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அந்த நுட்பம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மனபாதிப்பு பற்றிய சிந்தனை வந்து தானாக வருது, அது இயற்கை தான், அது இயற்கையாக சுவாசம் நடக்கிறது மாதிரி தான். அது இப்படி தானாக வந்த மனபாதிப்பை சிந்தனையை வந்து நாம முயற்சி செஞ்சு சிந்திக்கிறது தான் இந்த நாம மூச்சு இழுத்து விடுறது மாதிரி அப்படி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டான் அந்த இடத்துல. இப்படி இந்த சிந்தனைக்கும் சிந்திப்புக்கும் உள்ள வேறுபாட்டை அவன் ரொம்ப நல்லா விளங்கிக்கிட்டான். அதனால் பல காலம் அவனுக்கு பாதிச்சுக்கிட்டு இருந்த அந்த மன பாதிப்பத்திலேருந்து டோட்டலாக விடுபட்டு போயிட்டான். நன்றி, வணக்கம்.